எல்லாருக்கும் அருணாராஜாஸ் அடுக்கலையின் வணக்கம். இன்னைக்கு என் தங்க ஸ்ரீமதியோட டிஷ் பார்க்கலாம் வாங்க. வாங்க இப்ப நம்ம வெந்தய குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது தேவையான பொருட்களுக்கு என்னன்னு பார்த்துடலாம். வெந்தயம் வந்து இந்த ஸ்பூன்ல 4 ஸ்பூன் எடுத்துக்கோம். இப்ப இன்னைக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னா நேற்று நைட்டே ஒரு 8 மணி நேரம் ஊறணும். வெந்தயம் நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் நல்ல தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுநாள் வந்து அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், அதில் வந்து புளி கரைச்சிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு உடம்புக்கு வேணால் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 எடுத்துக்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து ஜீரகம் இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன், கொத்தமல்லி 1/2 ஸ்பூன், ஜீரகம், மிளகாய் வந்து 4, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் வந்து வறுத்துட்டு நம்ம அரைச்சிக்கணும். புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோம் நாங்கள். அடுத்தது ஒரு 1/2 மூடி தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ அந்த வெந்தயம் வந்து நல்லா பொரியணும் எண்ணெயில். இது வந்து நல்லா பொரியணும், அந்த கசப்பே தெரியாத அளவுக்கு நல்லா பொரியணும் எண்ணெயில். இது வந்து நல்லா இந்த மாதிரி நாங்கள் ஒரு 5 நிமிஷமாக இது வதக்கிட்டுருக்கோம். இந்த மாதிரி நல்லா பொரியிற மாதிரி வரணும் வெந்தயம். அதுக்கப்புறமா தான் நம்ம சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுக்கும். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தனியா, அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல், ஜீரகம், அது வதக்கி வச்சிருந்த விழுது நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டோம். வெந்தய தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டோம். அதை இப்போ ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 கொதி வந்தோடனே தேங்காய் பால் ஊற்றிக்கணும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு பால் பால் ஊற்றினோடனே ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஒரு 2 செகண்ட் சிம்மில் வச்சு அப்படியே ஊற்றணும். ஹைல வச்சுக்கலாம். லைட்டாக கொதி வந்தோடனே நிறுத்திடணும். கொத்தமல்லி
மேல கொத்தமல்லி தூள் வந்தா வெந்தய குழம்பு ரெடி.